வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் ஹெவி டியூட்டியோட கார்பரேட்டர் கிளீனிங் பற்றி பார்க்க போகிறோம். க்ளீன் பண்ணும்போது இந்த ரெண்டு கப் ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிடுங்க, அப்போ தான் கப்பு நமக்கு தனியாக எடுக்க முடியும். கப்பை தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃப்ளோட் இருக்குது, ஃப்ளோட் பின்னை ரிமூவ் பண்ணியாச்சு. ஃப்ளோட்டுக்கு கீழே ஒரு சின்ன நீடில் மாதிரி இருக்கும், அந்த நீடில் தான் பெட்ரோலை கப்பில் ஆன் ஆஃப் பண்ணும். மைனஸ் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு ரெண்டு ஜெட்டையுமே ரிமூவ் பண்ண போகிறோம். இது ரெண்டையுமே ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம்னா ரெண்டுமே லூஸ் ஆகி தனியாக வெளியே வந்துடும். ஒரு வயரை ஸ்ட்ரிப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு ஜெட்லையும் ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸில் ஏதாவது அடைப்பு இருக்கான்னு பார்த்து ரெண்டையுமே க்ளீன் பண்ணணும். ரெண்டு ஜெட்டையுமே க்ளீன் பண்ணால் தான் வண்டி மைலேஜும் நல்லா கொடுக்கும், வண்டி அடைச்சி அடைச்சி ஓடுறதும் ஸ்டாப் ஆகும். ஃப்ளோட்டில் ஒரு காடி கொடுத்துருப்பாங்க, அந்த காடியில் அந்த நீடில் உட்கார வச்சு அப்படியே கார்பரேட்டருக்குள்ளே இன்செட் பண்ண இடம் இருக்கும், அந்த இடத்துல உட்கார வச்சு ஃப்ளோட் பின்னை செட் பண்ணிடணும். இது கரெக்டாக வேலை செய்யலாம், கார்பரேட்டர் ஓவர் ஃப்ளோ ஆகும். ரெண்டு ஜெட்டையுமே கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி ஃபுல் டைட் வச்சிடணும். கப்பை இந்த டைரக்ஷனில் வச்சு ரெண்டு ஸ்க்ரூவில் ரெண்டு கட் வாஷர் வரும், வச்சு டைட் வச்சிடணும், ஃபுல் டைட் வச்சிடணும். லைட்டாக லூஸாக இருந்தாலும் பெட்ரோல் லீக்கேஜ் ஏற்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்படி தான் ஒரு டிவிஎஸ் எக்ஸல் சூப்பரோட ஹெவி டியூட்டி கார்பரேட்டரை க்ளீன் பண்ணணும்.